வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஒரு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் எப்படி ஏத்துக்கலாம்? கீழே போட்டுக்கிறீங்க ஐயா, போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? ஐடி காட்டுனா போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் எப்படி எடுத்து போற? நீ ஐடி காட்டு, நீ எலெக்ஷன் ஆஃபீஸர் சார், ஐடி காட்டு. அதுக்குள்ளாத வண்டி வைக்கலாம். ஐடி காட்டுனா சென்னை வேலச்சேரி தொகுதியில வாக்குப்பதிவு இயந்திரங்களை இருச்சக்கர வாகனத்துல எடுத்து சென்ற சம்பவம் இப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை தரமணி நூறடி சாலையில ரெண்டு இருசக்கர வாகனத்துல மூணு பேரு நாலு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருந்திருக்காங்க. இத பார்த்த பொதுமக்களும் மடக்கி பிடிச்சிருக்காங்க. பிடிபட்ட அந்த மர்ம நபர்கள் மக்கள் கையில சிக்கினதுமே அந்த வாக்கு இயந்திரங்களை உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதா சொல்லப்படுது. இதனால சந்தேகம் அடைஞ்ச பொதுமக்கள் காவல் நிலையத்துல தகவலும் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மூணு பேரையுமே விசாரணைக்காக கூப்பிட்டப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானா மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் சாலை மறியல்ல ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் அந்த மூணு பேரும் வேலச்சேரி காவல் நிலையத்துல ஒப்படைக்கப்பட்டிருந்திருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்றவர்கள் மாநகர ஊழியர்கள் அப்படிங்கறது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம், மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர் சரத்பாபு இவங்க எல்லாருமே தேர்தல் அதிகாரிகளை சந்திச்சு முறையிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட இப்ப கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அசாம் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற இரண்டாம் தேர்தல் கட்டத்தின் போதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாஜக வேட்பாளரின் கார்ல எடுத்து செல்லப்பட்டது சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த வாக்குச்சாவடிகள்ல மட்டும் மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. இப்ப தமிழகத்திலயும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருசக்கர வாகனத்துல எடுத்து செல்லப்பட்டதுனால இந்த ஒரு விஷயம் இப்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. இதனால சென்னை வேலச்சேரி தொகுதியில மறு வாக்குப்பதிவு நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்விகளும் இப்ப எழுந்த வண்ணம் இருக்கு. இது குறித்து விளக்கம் அளிச்சிருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு சென்னை வேலச்சேரியில இருசக்கர வாகனத்துல எடுத்து செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படல, இதுக்கு தேர்தல் அலுவலகர்களுடைய தவறுதான் காரணம் அப்படின்னும் இது தொடர்பா விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில சுமார ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பரபரப்பு நிலவிருக்கு. எப்படிங்க வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.